ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஐஇஎம் இயர்ஃபோன்ஸ் பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடல் நேம் வந்து பார்த்திங்கன்னா JD1. ஸோ ஹெட்ஃபோன் ஜோன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஹெட்ஃபோன் ஜோன்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த பிராண்டட் ஐஇஎம்ஸ் வந்து இருக்கும். அந்த ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் ஃபியோ பிராண்டோட காம்பினேஷனில் தான் இந்த JD1 மாடல் ஐஇஎம் இயர்ஃபோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ JD1 இந்த ஐஇஎம் மாடலுக்கான பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் டைனாமிக் இன் இயர் மானிட்டர்னு போட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி வேரியன்ட். அண்ட் இது இல்லாமல் 3.5 ஜாக் வேரியண்ட்டும் இருக்கு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணனே ஃபர்ஸ்ட் எடுத்தனே உங்களுக்கு சின்ன புக்லெட் இருக்கு. அண்ட் தென் பாக்ஸில் ஒரு பர்ட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் ஃபேஸ் பிளேட்ல வந்து உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒன்னோட லோகமும் ஃபியோ பிராண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்கும், அதுக்குள்ள தான் உங்களுக்கு ஒரு லென்த்தி ஒயரும் அண்ட் தென் 2 pair ஆஃப் இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்ட் குவாலிட்டி வைஸ் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் ஒயர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹை குவாலிட்டியில் தான் பில்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஐஎம்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக தான் இருக்கும். அண்ட் இதோட ஒயர் குவாலிட்டியும் பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்து இருக்கு. அண்ட் ஒயர் லென்த் நல்லா லென்த்தாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வியர் பண்ணிட்டு பேக்கெட்டில் வைக்கும் போது எக்ஸ்ட்ராவே நல்லா ஒயர் இருக்கும். ஸோ இதில் ஒரு சைடு வந்து உங்களுக்கு டைப் சி வந்து வருது. ஸோ நான் வந்து டைப் சி வேரியன்ட் தான் யூஸ் பண்ணேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து ஸோ இயர் ஹூக்கோட அந்த ஒரு வளைவு இருக்குது வித் பின் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கனெக்டர் பின்ல நீங்கள் பட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் அண்ட் பட்ஸ் ரெண்டுத்துலையுமே L&R மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெட்டீரியல் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்குது, ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஐஇஎம்ஸ் பார்க்கறதுக்கு வந்து நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லைட் வெயிட்டாகவும் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஐஇஎம்ஸோட ஃபிட்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்து ஃபிட்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ காதுலேயே அந்த இயர்பட்ஸ் நல்லா சீல் பண்ண மாதிரி நல்லா ஃபிட்டிங் க்ளோஸராக இருக்குது. இந்தளவுக்கு ஃபிட்டிங் செம்மையாக இருக்கிறதுனால நம்ம பாட்டு கேட்கும் போது இன்னும் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக வந்து இருக்கும். ஏன்னா சுத்தமாக கேப் இல்லாமல் கம்ப்ளீட்டாக வந்து சீல் ஆயிருக்கு இயர்ஸில். அண்ட் அட் த சேம் டைம் ஃபிட்டிங் வந்து ஒவ்வொருத்தவங்களோட இயர் ஷேப் அண்ட் சைஸ் பொறுத்து மாறும். ஸோ நான் வியர் பண்ண வரைக்கும் ஸோ நான் கொஞ்சம் மூவிஸ்லாம் பார்க்கும் போது கூட பெருசாக இயர் பெயின் இல்லை. பட் ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுக்கும் போது ஒருத்தவங்க வந்து கொஞ்ச நேரத்தில் இயர் பெயின் இருக்குன்னு சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாங்க அவங்களுக்கு இயர் பெயின் இல்லை. ஸோ ஒருத்தவங்களோட இயர் சைஸ் அண்ட் ஷேப் பொறுத்து ஃபிட்டிங் அண்ட் அவங்களோட கம்ஃபர்ட்னஸ் வந்து மாறும். ஸோ அதனால் அது நீங்கள் ஆல்ரெடி ஐஎம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் டைம்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா யூஸ் பண்ணாங்கன்னா ஸோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஹை பட்ஜெட்டுக்கு போங்க. அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 3 பட்டன்ஸ் இருக்குது, ப்ளஸ் பட்டன் அண்ட் தென் ப்ளே பாஸ் பட்டன் அண்ட் மைனஸ் பட்டன். அண்ட் இந்த கண்ட்ரோல் பாக்ஸோட செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பட்டன் மைனஸ் பட்டனை வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளே பாஸ் வந்து சென்டர் பட்டன். அண்ட் சென்டர் பட்டனே நீங்கள் டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங் போகும். அண்ட் ப்ளஸ் இந்த வாட்டி இதில் இக்யூ சேஞ்சிங் ஆப்ஷனும் வந்து இருக்கு. ப்ளஸ் பட்டனையும் மைனஸ் பட்டனையும் சேம் டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் இக்யூ மோட்ஸ் சேஞ்ச் பண்ண முடியும். இதில் மொத்தம் 5 இக்யூ மோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபால்ட் மோட், அண்ட் தென் பேஸ் எக்ஸ்டெண்டட், ட்ரபிள், வோக்கல்ஸ் அண்ட் ஹேர்மேன் ரெஃபரன்ஸ். ஸோ ஓவராலாக பில்ட் குவாலிட்டி அண்ட் மற்ற விஷயம் எல்லாமே இதுதான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டைப் சி வேரியன்ட் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இக்யூ அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வேணும்னா 3.5 ஜாக் வேரியண்ட்டில் வராது. ஸோ டைப் சி வேரியண்ட்டில் தான் வரும். ஏன்னா டைப் சியில் தான் இன்பில்ட் ஹைரஸ் டாக்கு வித் டிஎஸ்பி சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ தட் ஆடியோ டிரான்ஸ்மிஷன் 24-bit ஆடியோ ப்ராசஸிங் இருக்கும். ஒரு ஹைரஸ் ஆடியோலாம் கேட்கும் போது செம்மையாக இருக்கும். நான் வந்து பேஸ் எக்ஸ்டெண்டட், வோக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள் இந்த 3 மோட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குது. அண்ட் உங்களுக்கு எந்த இக்யூ பிடிக்குதோ நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட சவுண்ட் ரீப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்குது. அண்ட் ஒரு சிங்கர் பாடுறாங்கன்னா அவங்களோட டோன் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து அப்படியே ரிசம்பிள் ஆகுது. டோனில் எந்த ஒரு சேஞ்சஸும் வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி ஃபுல் கிளாரிட்டியில் வந்து இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் வந்து ஒரு திக்கான வாய்ஸாக இல்லாமல் நல்ல ஒரு தின்னான வாய்ஸாக இருக்குது. அந்த மியூசிக்கும் நல்லா தின்னாக இருக்குது. அண்ட் ஓவரால் வால்யூம் ரொம்பவே ஹையாக வந்து இருக்குது. அண்ட் வால்யூம் எந்தளவுக்கு ஹைனா நீங்கள் ஒரு நார்மலாக கேட்பீங்க அப்படின்றவங்களுக்கு 52 அண்ட் ஒரு 80% வால்யூமே எனஃப் தான். 80%லேயே நல்ல ஒரு சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். 100% போச்சுன்னா ரொம்ப சவுண்ட் அதிகமாக கேட்கும். அந்தளவுக்கு சவுண்ட் வந்து வெரி ஹை வால்யூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் அந்தளவுக்கு ஹை வால்யூம்லேயும் இறைச்சல் கிடையாது, நல்ல கிறிஸ்டல் கிளாரிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ ஒரு சில சாங்ஸ்லாம் அந்த சிங்கரோட வாய்ஸ் வந்து அப்படி இழுத்துட்டே போகும். ஸோ அந்த வாய்ஸ் வந்து அந்தளவுக்கு அந்த சவுண்ட்ஸ் வந்து தின்னாக இருக்கும், ரொம்ப ஷார்ப்பான ஒரு சவுண்ட்ஸாக இருக்கும். அண்ட் மிட் டோன்ஸ் அண்ட் வோக்கல்ஸ் வைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு எந்த ஒரு சிங்கர் பாடுறாங்களோ அந்த சிங்கர் வந்து உங்கள் காதுகிட்டே வந்து பாடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து அந்த வால்யூமும் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் கிளாரிட்டியும் நல்லா கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறதுனால அவங்க பக்கத்துலேயே பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் லோவர் ஃப்ரீக்குவன்சிஸ் லைக் சப் பேஸ் அண்ட் மிட்ரேஞ்ச் பேஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட் செப்பரேஷனும் வந்து நல்லாவே இருக்குது. எவ்ரி சவுண்ட்ஸ் உங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும். எந்த ஒரு சவுண்டும் உங்கள் காதை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா சவுண்ட்ஸ்
சாங்ஸும் நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ ஒரு சில வோக்கல்ஸ் ஒரு சில பாட்டில் ரெண்டு சிங்கர்ஸ் பாடியிருப்பாங்க, அந்த ரெண்டு சிங்கர்ஸும் வந்து பேக்கெண்டில் பாடுறது வந்து இப்போ நீங்கள் மற்ற இப்போ இயர்ஃபோன்ஸில் கேட்கும் போது அவங்க பேக்கெண்டில் பாடுவாங்க, அது நம்மளுக்கு கேட்கும். அந்த கேட்குற அந்த செகண்ட் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செகண்ட் சிங்கர் பாடுற வாய்ஸ் வந்து ஒரு மினிமலாக கேட்கும். இதில் வந்து எப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சிங்கர் பாடுற வாய்ஸே பயங்கரமாக இருக்கும், செகண்ட் சிங்கர் பாடுறதும் வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்கும். ஸோ அந்தளவுக்கு மியூசிக்கில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் வித் ஹெவி வால்யூம் அண்ட் எல்லா சவுண்ட்ஸும் உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக வந்து இருக்கும். அண்ட் மூவிஸ் பார்க்கும்போதும் இன்னும் செம்மையாக வந்து இருக்கு, ஏன்னா ஃபுல்லாக இந்த இஎம்ஸ் வந்து நம்ம இயர்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுறதுனால ஸோ டைலாக்ஸ்லாம் வந்து நல்லா கிளியராக அவங்க நம்ம காது பக்கத்துலேயே இருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து மூவிஸ்லலாம் வந்து எப்படி அந்த சரௌண்டிங் நாய்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, இப்போ வந்து அவங்க ஒரு அவுட்டோரில் வந்து ஷூட் பண்ணாங்கன்னா பக்கத்தில் குட்டி குட்டி சவுண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த எல்லா சவுண்ட்ஸும் உங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும். அண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி மூன்றாம் சூட்டு இயர்ஃபோனும் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன், அதுக்கும் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயும் வந்து நல்லா கிளாரிட்டி இருக்குது, குவாலிட்டியான மியூசிக் வந்து இருக்குது, ஒரு நேச்சுரல் சவுண்ட் ரிப்ரொடக்ஷன் தான் இருக்குது. ஆனால் அதை விட அந்த மூன்றாம் சூட்டு விட இந்த ஜேடி ஒனில் வந்து ஓவரால் வால்யூம் லெவல் ஹையாக இருக்குது. ஓவரால் வால்யூம் லெவல் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு மற்ற எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஓவரால் வால்யூம் மூன்றாம் சூட்டு விட நல்லா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் காலிங் வைஸ் வரும்போது நான் இதை வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுத்துலேயுமே கால்ஸ் வந்து செக் பண்ணேன். மெயினாக வந்து நான் பேசுறது வந்து என்னோட வால்யூம் லெவல் ரொம்பவே ஹையாக இருக்குது, கிளாரிட்டியாகவும் வந்து இருக்குது. அண்ட் இன்டோரில் ஒரு ஃபேன் நாய்ஸ்லேருந்து பேசும்போது ஃபேனோட நாய்ஸ் கேட்க தான் வந்து செய்யுது, அண்ட் அவுட்டோர் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்க தான் செய்யுது. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் பேசுகிற வால்யூமும் நல்லா ஹை வால்யூமில் கிளாரிட்டியாகவும் இருக்குது, அதாவது ரெண்டுமே கேட்குது. அந்த வால்யூமும் நான் பேசுகிறதும் கேட்குது, பேக்ரவுண்டில் வர நாய்ஸும் வந்து கேட்குது. இன்னும் ஒரு முக்கியமானது என்னென்னா ஒரு ஏர் நாய்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும் போது விண்டு நாய்ஸ்லாம் வந்து இதில் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்குது. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக வந்துருக்கு. ஸோ அவுட்டோரில் ஒரு விண்டு நாய்ஸ்லாம் இருக்கிற டைமில் பேசும்போது இதில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக தான் இருக்குது காலிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆனால் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் இந்த ஜேடி ஒன்னை விட மூன்றாம் சூட்டில் வந்து காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டராக இருக்குது, ஏன்னா அதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி இதில் டைப் சி இயர்ஃபோன், ஸோ பிசிலையும் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு மைக்ரோஃபோன் டிடெக்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது பிசிலேருந்து ஏதாவது நீங்கள் கால்ஸ் பேசணும்னா நீங்கள் பேசிக்கலாம், பட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபேன் நாய்ஸ்லாம் இருந்ததுனா ஸ்லைட்டாக கேட்க தான் வந்து செய்யும். ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் ஃபியோ காம்பினேஷனில் வந்த இந்த ஜேடி ஒன் ஐஎம் இயர்ஃபோன்ஸ் ஓவராலாக எல்லாமே நல்லா தான் வந்து இருக்குது. ஸோ பெருசாக வந்து கான்ஸ்னு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் செக்மெண்ட் 1500 வரதுனால ஸோ இந்த 1500 கேட்டகரியில் இந்த ஐஎம்ஸ் பெஸ்ட் சாய்ஸ். பட் ஸ்டில் நான் வந்து நிறைய ஐஎம்ஸ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது, ஸோ அதனால் இதுதான் பெஸ்ட்டுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இது வரைக்கும் நான் மூன்றாவது சூட்டும் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா மூன்றாப் சூட்டு விட இந்த ஜேடி ஒன் ஐஎம் மாடலில் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கு. ஆனால் காலிங் வைஸ் பார்க்கும்போது அதில் மூன்றாப் சூட்டு தான் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வெல் அவ்வளோதான் இப்போ இந்த ரிவ்யூவில். ஸோ நீங்கள் இந்த ஹெட்ஃபோன் ஜோன் அண்ட் ஃபியோ காம்பினேஷனில் கொலாபரேஷனில் வந்த அந்த ஜேடி ஒன் இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸ் பற்றி உங்களோட தாட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த இயர்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஐஎம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் நிறைய ஐஎம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம பெஸ்ட்டு எதுன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அண்ட் ஸ்டில் நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.